ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் டயட் இதெல்லாம் வந்து ரொம்பவே கண்ட்ரோலா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி டயட் இருக்கிறவங்க ஃபுட்ல வந்து ரைஸ், இட்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஃப்ரூட்டு வெஜிடபிள் இந்த மாதிரிதான் எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்க கூடியவங்களா இருந்தீங்கன்னா எந்த ஒரு உணவுப் பொருளோட சேர்க்க கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் இல்லையா? இந்த வீடியோல நம்ம அதுதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிப்போமா வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நார்மலாகவே எல்லாருமே காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஹெவியாக எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபுல்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பனானா எடுத்துப்பாங்க, அப்படின்னா கோவா ஒரு கொய்யா பழம் எடுத்துப்பாங்க. அது ஈவினிங் டைமில் கூட இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது ஒரு நல்ல பழக்கமாகவே மாறிட்டு வருது. இந்த ரெண்டு பழமே தனித்தனியாக எடுத்துக்கிட்டால் நிறைய சத்து நிறைஞ்ச ஒரு பழம் தான். இதை நம்ம சாப்பிட்றதுனால எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நம்மளோட பாடிக்கு கிடைக்கும், அதே மாதிரி பசியும் கூட ரொம்பவே கண்ட்ரோல் ஆகி இருக்கும். ஆனா நம்ம கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலயே வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒரே நாள்ல அதாவது வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் சாலட் மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கவே கூடாது. இந்த மாதிரி கொய்யா பழத்தையும் வாழைப்பழத்தையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். கேஸ்ட்ரிட்டிஸ், அசிடிட்டி இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர் கோத்துக்கிட்டு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு நீர் கோக்குற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே அவங்களுக்கு இல்லைனாலும் சும்மாறியே அவங்க கொய்யா பழத்தையும் வாழைப்பழத்தையும் ஒரு நேரத்தை கலந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த நீர் கோத்துக்கிற மாதிரியான தலைவலி வரும். இந்த தலைவலி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா நிரந்தரமா வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழமும் பாலும் தான். பலாப்பழம் வந்து நார்மலாவே பொதுவா நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை வந்து நம்ம பாலோட சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நம்மளோட தோலை நிறைய அலர்ஜி வர்றதுக்கு இது காரணமா அமையும். நெக்ஸ்ட் சேர்க்கக்கூடாத உணவுப் பொருள்னு நம்ம பார்க்கும்போது பப்பாளி பழத்தையும் எலுமிச்சை பழத்தையும் வந்து சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து பப்பாயா ஜூஸ் பிளஸ் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது நார்மல் தான். ஒரு சிலர் வந்து ஸ்கின் க்ளோ ஆகிறது கூட எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க வந்து 2-in-1 அப்படின்னு சொல்லிட்டு லெமனை வந்து பப்பாயா கூட ஆட் பண்ணவே கூடாது. இப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவே குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய நிறைய வரும். அடுத்ததா லெமனையும் பாலையும் வந்து சேர்க்கவே கூடாது. லெமனை வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போகிறத நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரத்தில் வந்து டைஜஷன் ஆகாது, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் கேரட்டும் தான். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாகட்டும் ஸ்கின்னுக்காக சாப்பிட்றவங்களாகட்டும் இந்த ஆரஞ்சுக்கும் கேரட்டுக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஆரஞ்சையும் கேரட்டையும் வந்து சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கும் கிட்னிக்கும் தேவையில்லாத இஷ்யூஸ் வந்து வரும். ஏன்னா ஆரஞ்சில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்கும். அது கூட வந்து நம்ம இந்த விதமான இந்த கேரட், பீட்ரூட் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்க்கும் போது நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் வந்து அது ஏற்றுக்காது. அடுத்ததாக சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள் வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய உணவுப் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழமும் பாலும் தான். இது ரெண்டுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து அஜீரண மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். நம்ம ஆரஞ்சையும் பாலையும் வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய இந்த அசிடிக் உட்பொருட்கள் நம்மளோட ஜீரண சக்தியை வந்து சீராக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த என்சைம்ஸை வந்து அழிச்சிடும். அதை அப்படி அழிக்கிறதுனால நமக்கு ஜீரணமே ஆகாது, அதனால அஜீரண பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். அடுத்ததா அன்னாச்சி பழத்தையும் பாலையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கொய்யா பழத்தையும் வாழைப்பழத்தையும் நம்ம சேர்த்து ஒரே நேரத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்னா வரக்கூடிய எல்லா சைடு எஃபெக்ட்ஸுமே இந்த அன்னாச்சி பழத்தையும் பாலையும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட தோலுக்கு வந்து ஒத்துக்காது. நிறைய பேர் இந்த மில்க் ஷேக் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறவங்க கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சிக்கிறது நல்லது. நம்ம பைனாப்பிளையும் பாலையும் வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய தோல் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு, நிறைய அலர்ஜிஸ் வந்து வரும். அதே மாதிரி நம்ம காய்கறிகள் கூட வந்து பழங்களை வந்து சேர்த்து எடுத்துக்க கூடாது. அதாவது பச்சையாக சாப்பிட்றவங்கள சொல்கிறேன், ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்களோ அல்லது சாலட் மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பழத்தோட வந்து வெஜிடபிளை சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து பழத்துக்கு எப்போவுமே நல்ல ஒரு இனிப்பு சுவை வந்து இருக்கும். அதே மாதிரி காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக துவர்ப்பு இருக்கும், கார்ப்பு இருக்கும், இந்த மாதிரியான சுவைகள் வந்து கொண்டது தான் காய்கறிகள். இதில் எடுத்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டே எடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நல்ல பயனுள்ள ஒரு தகவலை தான் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.